தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கம் ரொம்ப அதிசயத்தக்க வகையில் இருக்குது. அது நிறைய பேத்துக்கு தெரியாது. குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு நிறைய பேத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் சாப்பிடக்கூடியவங்க பீஸா பர்கர் இந்த குளிர்பானங்கள் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாமே வெளிநாட்டினுடைய மேடு தான். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதிக்குது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. நம்ம சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்களால் படைக்கப்பட்ட நிறைய உணவு வகைகள் நிறைய பேத்துக்கு தெரியாது. கைக்குத்தல் அரிசி நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. கைக்குத்தல் அரிசி இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் வரகரிசி, தினையரிசி இது போன்ற அரிசி வகைகள் வந்து நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. நம்ம உணவாக எதை எடுத்துக்கிறோமோ அது வந்து உடலுக்கு என்ன ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தமிழர்கள் உண்மையாகவே உணர்ந்திருந்தாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்த உடனே நீராகாரம் சொல்லக்கூடிய அந்த பழைய சூரில் இருக்கக்கூடிய நீராகாரத்தை சாப்பிட்றது தமிழர்களுடைய பண்பாடு. ஸோ அவங்க வந்து சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சர்தார்ஜியும் ஒரு தமிழரும் வந்து ரயிலில் வந்து பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த சர்தார்ஜியும் தமிழரும் பேசும்போது, நாங்கள் எங்கள் பகுதியில் சாப்பிடக்கூடிய கோதுமை தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் வந்து நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் பெருசு அப்படின்னு சொல்லி தமிழர் பேசிட்டாரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வர போகும்போது நம்மால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர் சாதாரணமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் வந்து அடுத்த ஆக்டிவிட்டிஸ் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ஒரு கதவை திறக்கிறதுக்காக போய் முயற்சி பண்ணுறார் நம்மால். அவர் வந்து கதவை திறக்கிறதுக்கு முடியாமல் நம்மளை தடுமாறும்போது அந்த சர்தார்ஜி வந்து ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை போய் திறக்கிறார். அடுத்தது வந்து தண்ணி திறக்கிற பைப்புக்கிட்ட போயிட்டு அவர் நம்மளை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. திறக்க முடியல. சர்தார்ஜி ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அந்த தண்ணி பைப்பை திறக்கிறார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. நம்மால் ரொம்ப கடுப்பாயிட்டார். அவர் என்ன சொன்னார், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மேலே அப்படியே கையை அப்படியே உயர்த்தி இந்த ரயில் நிறுத்துறதுக்காக ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, அந்த சங்கிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சங்கிலி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சார். இந்த சர்தார்ஜி ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி பிடிச்சி அப்படி நேரம் பிடிச்சி இழுத்துட்டார். இழுத்த உடனே ட்ரெயின் நின்று போச்சு. அந்த டிடிஆர் வந்து கேட்குறாரு, யார் செஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே சர்தார்ஜி எல்லோரும் கை காட்டினாங்க. உடனே சர்தார்ஜிக்கு ஃபைன் போட்டார். அப்போ தான் இவர் நம்மால் சொன்னார், சர்தார்ஜி நீங்கள் கோதுமை சாப்பிட்டீங்கல்ல அதுக்கு நல்ல சத்து வரும், ஆனால் நல்ல பழைய சோறு சாப்பிடுங்க புத்தி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தமிழர்களுக்கு புத்தி வரணும் அப்படிங்கிற அந்த உணவு வகையில் கூட ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை சேர்த்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அனைத்து உணவுகள்லையுமே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோம். பீஸாவுக்கும் பர்கருக்கும் குளிர்பானங்களுக்கும் ஏன் அடிமையாகிட்டோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அது என்ன டேஸ்ட்டாக அது என்னங்கிறது தெரியல. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வேர்க்கடையில் செய்யக்கூடிய அந்த கடலை மிட்டாய்க்கு இருக்கக்கூடிய சத்து அந்த பீஸாவிலையும் பர்கர்லையும் இல்லவே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய உணவு வகைகள் எந்த அளவுக்கு உணவு உள்ளே போய் நம்ம உடலுக்கு கெடுதல் இல்லாமல் பண்ணுதோ அந்த உணவை தான் தமிழர்கள் விரும்பி விரும்பி செஞ்சாங்க. எள் உருண்டையும் கடலை உருண்டையும் இந்த மாதிரி இருக்கிற மிட்டாய்கள் வகைகளும் அனைத்தும் வந்து இருந்தது. இப்போலாம் காணாமே போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரியான தமிழர்கள் உணவுகளை நம்ம தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தமிழர்கள் மட்டும்தான் வந்து இட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணவு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த இட்லி ஆவியில் வேக வச்சு அதை அப்படியே சாப்பிட்டு, ஸோ அந்த அளவுக்கு வந்து அது எந்த விதமான கார்போஹைட்ரேட் இழப்பும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த டெக்னிக்கை வந்து ஆதி காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தவங்க தமிழர்கள் தான். இன்றைக்கும் கூட அகில உலகில் ஃபேமஸாக பேசப்படுகிறது நம்ம ஊர் வகை இட்லி. ஸோ இது மாதிரி பல உணவு வகைகள் நமக்கு வந்து இருக்குது. அதை பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய சந்ததியாக நம்முடைய இளைஞர் சந்ததி நிச்சயமாக உருவாகும். உணவே மருந்துங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் இதை போட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை வீடியோஸும் நம்ம அதில் போட போகிறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸும் பார்த்து பயனடையணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இனியவன்.